இப்போதான் நான் கவிஞர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் வந்து கண்ணதாசன் அவர்களை தொட்டு பார்த்துருக்கிறேன், பெரியார் அவர்களை தொட்டு பார்த்துருக்கிறேன். இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான், அவரை நேராக பார்த்ததும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி போய் காலை தொட்டுட்டேன். இதுவும் அவயவன் தான் தம்பி, இதை தொட்டுக்கிடலான்னாரு அவர். அது மாதிரி அதெல்லாம் சரித்திரமாக சொல்லிக்கொள்ளும் பெருமை எனக்கு இருக்கிறது. அதுதான் அவர் சொன்னார், நாலு தலைமுறைகள்னு. இது வந்து ஒரு குடும்பம், இதை ஒரு கடமையாக நினைத்து, ஆமாம் நம்ம ஐஃபாவுக்கு போகணும், அங்கே இருக்கு, அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது, அதெல்லாம் ஒரு யுக்தி தான். ஆனால் இது வந்து என்னுடைய பலம். கவியரசர் கண்ணதாசன் என்று நினைத்ததும் என் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் பொங்கி வழிகின்றன. இருதயம் மெல்ல கெட்டிப்பட்டிருந்த இதயம் இழகி கண்களின் ஓரமாக கசிய ஆரம்பிக்கிறது. இன்று அவர் பெற்ற பெயரன் ஆதவ் கண்ணதாசன் இன்று எங்கள் கலைத்துறைக்கு ஒரு புதிய வரவாக வருகிறார். கவியரசரே, உங்கள் தமிழ், நீங்கள் இந்த நாட்டுக்கு செய்த தொண்டு, தமிழுக்கும் தமிழ் கலைக்கும் நீங்கள் ஆற்றிய பெரும் சேவை, அவைகளால் பெற்ற புண்ணியமெல்லாம் உங்கள் பேரனை சென்று சேரட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, வந்து நான் வந்து ரைட்டர் கலைமணி சார்கிட்ட வந்து அசிஸ்டண்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணப்போ வந்து கலைவாணர் கண்ணதாசன் அவர்கள் வந்து அப்போ வருவார், கலைமணி சாரோட நண்பர் அவர். ஸோ அந்த நேரத்தில் வந்து அவர் எனக்கு நல்ல பழக்கம். அந்த அந்த அப்போ வந்து இந்த படத்தோட ஹீரோவும் படத்தோட இணை தயாரிப்பு டாக்டரும் அவர்களும் வந்து அப்போ வந்து குழந்தைங்களாக இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து சின்ன வயசுலேயே வந்து பழக்கம். அதனால் வந்து இது கிட்டத்தட்ட என்னோட ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி தான். இந்த கம்பெனியும் வந்து என்னோட கம்பெனி மாதிரி தான். ஸோ அதனால் இந்த படம் விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு, ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் யங்காகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரியும் தெரியுது. ஸோ அந்த சின்சியரிட்டிங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நம்பிக்கை இருக்குது. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு தெரில, இப்போ பசங்க படத்தில் மட்டும்தான் அந்த ஒரு படப்படப்பு இருந்தது. அன்றைக்கி கமல் சார் இருந்தார், அந்த படப்படப்பு ரொம்ப நாட்க்கு அப்புறம் அன்றைக்கி திருப்பி வந்திருக்கு. அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு கல்யாணம், எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு ஃபீல்டில் உள்ள ஒரு பத்மஸ்ரீ அவர்கள் வந்து இன்றைக்கி கல்யாணம் ஆகி நான் ஒரு 36 வயசில் இருக்கும்போதும் ஃபீல்டில் இருக்காரு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரியது. 4 வயசில் என்னன்னே தெரியாமல் இருக்கும்போது ஒரு பாடல் எழுதின கவிஞர் வந்து இன்றைக்கி அவரும் அதே ஃபீல்டில் நம்மளும் இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். இவ்வளோ பேர் வந்து இங்கே வாழ்த்து வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் சி சத்யா சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா 5 பாட்டுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. ஒரு பெருமை என்ன, கமல் சார் இருக்க இண்டஸ்ட்ரியில் நானும் கலையெடுத்து நானும் அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கும் போதுங்கிறது அதோட பெருமை வந்து எதுவுமே இல்லை. ஸோ உங்கள் பிளெஸிங்ஸோட வேணும் சார், அண்ட் உங்கள் சப்போர்ட் எல்லாம் தேவை. நன்றி. படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்த துரை சார், ப்ரொடக்ஷன் ஹவுஸ், உங்களுக்கு ரொம்ப நன்றி. பாட்டு கேட்டேன், பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிஎம்பி டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த படத்தில் வரிகள்லாம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. வைரமுத்தைய எப்பவுமே என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார், எல்லா பாடல்களும் கேட்டுட்டு ரொம்ப என்னை என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ முருகதாஸ் சாரும் அந்த முதல் படம் அவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடைக்கலன்னா நான் இந்த படம் நான் பண்ணியிருப்பேனான்னு தெரியாது. ஸோ அந்த எங்கேயும் எப்போதுமே எனக்கு சான்ஸ் கொடுத்த திரு முருகதாஸ் சாருக்கும் சரவணனுக்கும் என்னோடய நன்றியை காலம் ஃபுல்லாக சுற்றி வச்சுக்கிறேன். இந்த படத்தில் 3 பாடல்கள் பண்ணியிருக்கேன். முதல் பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வார்கோதுமை கல்லோடு வாத்தோழனி என்னோடு ஊர் விட்டோடி காற்றை சுவாசிக்கலாம் அப்படின்ற பாட்டு. வழக்கமாக வந்து இது மாதிரி ஒரு வாரக்கடைசி பற்றின பாடு, ஒரு பார்ட்டி சாங்ஸ் போது நிறைய ஆங்கில வார்த்தைகள் தவிர்க்க முடியாமல் இருக்கும். ஆனால் இதில் வந்து நான் வந்து ஒரு சஜஷன் சொன்னேன், இதில் வந்து நம்ம முழுக்க முழுக்க தமிழ் வார்த்தைகளோடு பண்ணலாம் பார்ட்டி தீமை வச்சுக்கிட்டேன்னு சொன்னப்போ இயக்குனர் துரை அவர்களும் சத்யா அவர்களும் முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்காக. அது பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு பாடல் வந்து மசாலா சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது வந்து ஒரு இந்த
இந்த தலைமுறை கேர்ள்ஸ், ஸ்கூல் கேர்ள்ஸ் அவங்களோட லைஃப்பை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட மொழியிலேயே அந்த பாட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இயக்குனர் கேட்டார். அதே மாதிரி அந்த பாட்டு வந்திருக்கு. அந்த ஸ்மைலை பார்த்து வந்து யாருமே இதாகிடாதீங்க. இந்த ஸ்மைலுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமாக ஒரு நாட்டியான ஒரு பர்சன் வந்து இருக்கிறான். பட் வெரி வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அண்ட் ஒர்க் பார்த்தேன், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அடிக்கடி எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அப்போயே வந்து அவரோட ஆர்வம் வந்து தெரிஞ்சுது. ஸோ ஒரு பெரிய ஃபேமிலியிருந்து வராரு, அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கான் இந்த லெவல் வரைக்கும். அண்ட் ஐ திங்க் கண்டிப்பாக இந்த படம் வந்து அவருக்கு பெரிய வெற்றி அமையும் நான் நம்புகிறேன். அண்ட்